ரோமர் 8:28 அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதம் தெளிவாய் சொல்கிறது, பலமுள்ளவர்களுக்காக கொடுக்கப்படுவதல்ல பரிசுத்த ஆவியானவர், பலவீனம் உள்ளவர்களுக்காக கொடுக்கப்பட்டவர். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். நம்முடைய பலவீனங்களில் நம்மை பலனுள்ளவர்களாய் மாற்றும்படிக்கு ஆவியானவரை பிதா நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் பலவீனமான நபர், ஆவியானவர் என் மீது கோபமாயிருக்கிறார் என்ற மனநிலையில் நாம் இருக்கக்கூடாது. காரணம், நீங்கள் பலவீனர் என்பதினால்தான் உங்களுக்கு ஆவியானவரை பிதா கொடுத்திருக்கிறார். அவர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்பவர். சித்தம் தெரியாத நேரங்களில் உங்களுக்கு ஜெபிக்க தெரியாத நேரங்களில் ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். தெரிந்த சித்தங்கள் என்பது வேறு. உதாரணமாக, நாம் ஆரோக்கியமாக இருப்பதா அல்லது வியாதியில் இருப்பதா என்றால், வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நாம் ஆரோக்கியமாக இருப்பதுதான் தேவனுடைய சித்தம். அங்கே நமக்கு குழப்பமே கிடையாது. நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், நீடிய வாழ்வு இவைகளை குறித்து வேதம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. இதில் குழப்பமே கிடையாது. இதுதான் தேவ சித்தம். உங்களை குறித்த தனிப்பட்ட தேவ சித்தம் என்பது வேதத்தில் எழுதப்படவில்லை. அது கடவுளுக்குத்தான் தெரியும். எனவே இங்கே பலவீனம் என்று சொல்லப்படுவது என்னுடைய எதிர்காலத்தை குறித்த சித்தம். இதற்காகத்தான் ஆவியானவர் இருக்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால், பிரியமானவர்களே, அறியாமல் இருக்கும் பொழுது என்று எழுதாமல் அறியாமல் இருக்கிறபடியால் என்று முடிவை அவரே எழுதிவிட்டார். உனக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாது. இவ்வளவு நாட்களாக தெரியாத நேரங்களில் என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார், உனக்கு எப்பொழுதுமே தெரியாது என்கிறார். நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். எனவேதான் அந்நிய பாஷையில் பேசுவது என்பது மிகப்பெரிய ஈவு. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்வதற்காக அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறாராம். ஜபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளின் வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. ஆமாம் ராஜா, இந்த காலை வேளையிலும் நீர் கொடுத்த வார்த்தைக்காக கூடா கூடி நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களுடைய பலவீனங்களில் எங்களுக்கு உதவி செய்கிறவரே, நாங்கள் ஏற்றபடி எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ள என்னதென்று அறியாது இருக்கிற பொழுது எங்களுக்காக பெருமூச்சோடு கூட வேண்டுதல் செய்கிற நல்ல ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களுக்காகவே பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற ஆவியானவரே, நாள் காலை வேளையிலும் இதை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானுடைய அளவில்லாத வல்லமை இறங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஒரு தேவ பிரசன்னம், தேவ மகிமை இந்த காலை வேளையில் அப்பா இதை கேட்கிற பிள்ளைகளுடைய இருதயத்திலே அளவில்லாத ஆவியை நீர் ஊற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. எஸ் டாடி, உடைய மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. ஆவியானவர் உங்களுக்குள் வருகிற பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். சோர்ந்து போய் நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சரீரத்திலும் ஒரு பலன் உண்டாகட்டும். ஆவி ஆத்துமா சரீரத்தில் பலன் இப்பொழுதே உண்டாகட்டும் அப்பா. ஆமா ராஜா, நீர் பலமுள்ள ஆவியானவர், எங்களுக்காக ஜெயம் அடுக்கிறவர், எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர், எங்களுக்காக பரிந்து பேசுகிறவர், எங்களுக்காக பிதாவிடத்தில் வேண்டுதல் செய்கிறவர். எசப்பா, இந்த காலை வேளையிலும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே பரிசுத்த ஆவியானவருடைய அளவில்லாத வல்லமை இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். சுவாமி, பலவீனங்களில் எங்களுக்கு உதவி செய்கிற ஆவியானவர், ஒருவேளை இதை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர்கள் எந்தெந்த இடத்தில் அவர்கள் பலவீனர்களாக இருந்தாலும் சரி, எந்தெந்த காரியங்களில் அவர்கள் பலவீனர்களாக இருந்தாலும் சரி, உம்முடைய பலத்தால் நீர் இடை கட்டுகிறவர்.
அந்த பலவீனத்தை மாற்றும்படி எங்களுக்காக பரிந்து பேசுகிற ஆவியானவரே, கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற நிந்தைகள், அவமானங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், கசப்புகள், இசப்பா மிக முக்கியமாக பொருளாதார நெருக்கங்கள், வியாதிகள் இருக்கும் என்று சொன்னால், இந்த காலை வேளையிலே அவைகள் எல்லாம் முற்றிலுமாக இதை கேட்கிற பிள்ளையுடைய சரீரத்தில் இருந்தும் குடும்பத்தில் இருந்தும் வெளியேறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்பா, குடும்பத்திற்குள் நல்ல சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகட்டும். கணவன் மனைவிகளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும். ஒரு சமாதானத்தை கொடுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய இருதயத்தையும் நீர் இப்பொழுதே உயிர்ப்பிக்கும்படியாக, ஒவ்வொருத்தருடைய ஆவியும் இந்த காலை வேளையில் உயிர்ப்பிக்கத்தக்கதான் உடைய வல்லமை இறங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆமாம் ராஜா, உடைய மகிமை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்வதாக, ஒவ்வொருவரையும் இதை கேட்கிற ஒவ்வொருத்தரையும் நான் பேர் பேராய் ஆசீர்வதிக்கிறேன். பலப்படுத்துங்க. எல்லா சத்துருவின் எல்லா பொல்லாப்பின் கைகளிலும் இருந்து உங்களுடைய பிள்ளைகளை நீர் விடுவித்து பாதுகாத்துள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. கேட்கிற ஒவ்வொருத்தரையும் உடைய அளவில்லாத சமாதானத்தினாலும் உங்களுடைய கிருபையினாலும் நீர் நிரப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இன்றைய வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அதன் மூலமாக அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். இதை கேட்கிற உங்கள் கர்த்தர் தாமே தம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமேன்.